ஹாய் விவாதி செலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி அதை பத்தின வீடியோ பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையை நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்த சாஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்கோ போகலாம் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் வாக்குச்சீட்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஈரோட்டில் காந்தி ஜெயந்தி தினத்தில் விடுமுறை அளிக்காத தொண்ணூற்றி ஒரு நிறுவனங்களின் மீது தொழிலாளர் துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் அரசு விரைவு பேருந்துகளில் நாளை முதல் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நகை கடன்களை முழுமையாக ஆய்வு செய்து தினமும் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு பனிரெண்டாயிரம் இருந்து ஐயாயிரம் கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதம் தாளிக்கு தங்கம் திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்த அனைவருக்கும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்திற்காக இந்த ஆண்டு எழுநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் திட்டத்தில் முதன்முறையாக வாடிக்கையாளர்கள் சேவை மையம் துவங்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி ஊராட்சியின் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடியில் பல்வேறு அடிப்படை வசதிகளுக்கான திட்டங்களை அறிவித்துள்ளார் இன்று தமிழகத்தில் நான்காவது முறையாக மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பல் மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கான கலந்தாய்வு இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசி பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தற்போது நாட்டில் போட அனுமதி இல்லை என்பதன் காரணமாக அவர்கள் மட்டும் மூன்று நாட்களுக்கு முன்னதாக எடுத்த கொரோனா பரிசோதனைக்கான நெகட்டிவ் சான்றிதழை கொண்டு வந்தால் மட்டுமே திருப்பதியில் ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கான அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சினிமா தேட்டர்களை மீண்டும் திறக்க கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் புதிய பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை என்று அமைச்சர் மெய்நாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெப்சி தொழிலாளர்களுக்கு குடியிருப்பு கட்ட ஒரு கோடி நிதியுதவி வழங்கினார் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தேசிய நலவாழ்வு குழும ஒப்பந்த ஊழியர்களுக்கு முப்பது சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரேஷன் கடைகளில் நூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை பனைவெல்லம் விற்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களை பனைவெல்லம் வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் வாடிக்கையாளர்களின் தேவைகளின் அடிப்படையில் நூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை பனைவெல்லம் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்க உள்ள நிலையில் தமிழக அரசால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி நாலு ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலையுடன் அக்னி தெரிந்துகளை மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பார்க்கலாம்